ராஜமேட்ரிமோனி.com. உங்கள் மாவட்டத்தில் உள்ள வரன்களை அறிய எந்த ஒரு அலைச்சலும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்களுக்கு ஏற்றவரை தேர்ந்தெடுக்க இப்பொழுதே பதிவு செய்யுங்கள் உங்கள் ராஜமேட்ரிமோனியில். வெப்சைட் லிங்க், ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. எங்கள் சேவை என்றென்றும் உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். புத்தாண்டு ராசி பலன்கள் 2024 ஒன் இயருக்கான கம்ப்ளீட் ப்ரிடிக்ஷனை இந்த விடைப்பதிவில் தெளிவாக தரப்போகிறேன். இந்த ஒன் இயர் இந்த 2024 உங்களுடைய ராசி, உங்களுடைய லக்னம், மேலும் உங்களுடைய நட்சத்திரம், ஸோ இது மூணையும் கம்பைன் பண்ணி இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி போக போகுது, எதன் வகையில் உங்களுக்கு சிறப்பு, எதன் வகையில் நீங்கள் விழிப்புணர்வோடு இருக்கணும், மேலும் இந்த வருடத்தில் என்னென்னலாம் செய்யலாம் என்னெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளீட்டான ப்ரிடிக்ஷனை ஒன் இயர் கம்போவாக நான் தெளிவாக தரப்போகிறேன். வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2024. இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். மேலும் நம்மளுடைய சேனலை நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்கள் போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இப்போ இந்த நியூ இயர் ப்ரிடிக்ஷனை, ஒன் இயருக்கான கம்ப்ளீட் ப்ரிடிக்ஷனை டீடைலாக பார்க்கலாம். இந்த புத்தாண்டு 2024 கும்ப ராசி மற்றும் கும்ப லக்னக்காரர்களுக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி, இந்த 2024 இயர்லி பிளானட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வருட கிரகங்கள் உங்களுடைய ராசி எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செய்யுது அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் டீடைலா பார்க்கலாம். முதலாவது உங்களுடைய ராசியில சனி பகவான் ஜென்ம சனியா சஞ்சாரம் செய்யறாரு. சோ ஏழரை சனியுடைய இரண்டாவது அத்தியாயத்துல இருக்கீங்க. சோ ஜென்ம சனி காலகட்டம், கடந்த சில வருடங்களாகவே ஏழரை சனியோட பிடியில மாட்டி பல அனுபவங்கள், பல வகையான மாற்றங்கள், பல வகையான புரிதல்கள் இப்படியே போயிட்டு இருக்கு. சோ இந்த காலகட்டம், இந்த ஒரு வருடமும் சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு ஒன்றாம் இடத்திலே இருக்காது. அதாவது உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசியிலே இருக்காரு, ஜென்ம சனியா சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து உங்களுடைய ராசிக்கு இரண்டாவது வீட்டுல ராகு சஞ்சாரம் இந்த வருடத்தில் இருக்கும். மேலும் உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டில் குரு பகவானுடைய சஞ்சாரம், இந்த வருடத்துடைய ஆரம்பம், அதாவது முதல் 4 மட்டும் குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வார். மே மாதத்தில் குரு பகவானுடைய டிரான்சிட் அப்படிங்கிறது இருக்கும். குரு பகவான் டிரான்சிட் ஆகி உங்களுடைய ராசிக்கு 4 வீட்டுக்கு மாதத்துடைய செகண்ட் ஹாஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய மே மாதத்தில் டிரான்சிட் ஆயிடுவார். முதல் 4 குரு பகவான் மூன்லையும், மே மாதத்திலிருந்து குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 4 இடத்துலையும் சஞ்சாரம் செய்வார். ஸோ இந்த வருடத்தில் ரொம்ப முக்கியமாக பார்க்கப்படக்கூடிய ஒரு டிரான்சிட்னா அது குரு பகவானுடைய டிரான்சிட் தான். அடுத்த உங்களுடைய ராசிக்கு 8 வீட்டுல கேது பகவானுடைய சஞ்சாரம் இந்த வருடம் ஃபுல்லா இருக்கும். ஆகவே இந்த வருடத்துல 218 ராகு கேதுடைய சஞ்சாரம் இந்த வருடம் ஃபுல்லா இருக்கும். ராகு கேது இந்த வருடத்துல எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாம 218 சஞ்சாரம் செய்யும். அதே போல சனி பகவானும் எந்த சேஞ்சஸும் இல்லாம உங்களுடைய ராசியிலேயே ஜென்ம சனியா சஞ்சாரம் செய்வாரு. குரு பகவான் மட்டும் இந்த வருடத்துல இடப்பெயர்ச்சி ஆகுறாரு, 3-4 இடப்பெயர்ச்சி ஆவாரு மே மாதத்துல. சோ அது முக்கியமான ஒரு டிரான்சிட். சோ குரு பகவானை தொடர்ந்து அடுத்தது சனி பகவான் ஜூன் மாதத்துல உங்களுடைய ராசியிலேயே வக்ரகதி ஆகிறாரு. இந்த முதலாவது கடந்த சில வருடங்களாகவே நீங்க பல வகையான அனுபவ பாடங்கள், தொடங்குற விஷயத்துல ஒரு நிம்மதி இல்ல, தொடங்குற விஷயத்துல ஒரு திருப்தி இல்ல, எது தொடங்கினாலும் அது தடப்பட்டு போற மாதிரி ஃபீல், போற இடத்துல எல்லாம் ஒரு பெரிய அளவுல ரெகக்னேஷன் இல்ல, பெரிய அளவுல ஒரு நல்ல பேர் இல்ல, நம்ம நல்லது நினைச்சிட்டு போனாலும் அந்த இடத்துல ஏதாச்சும் ஒரு பிரச்சனை ஆயிடுது, ஏதாச்சும் ஒரு கலக்கம், ஒரு கவலை, நம்ம மனம் வருத்தப்படுற மாதிரி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணிடுறாங்க. சோ இப்படியேதான் கடந்த வருடம் அப்படிங்கறது போனுச்சு. ஆனா போன வருடத்துல நிறைய தோல்வி, நிறைய அனுபவ பாடங்கள், இதெல்லாம் வந்துட்டு கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு அதிகமா நிகழ்ந்திருக்கும். பல வகையான புரிதல், வாழ்க்கை பற்றிய பல வகையான புரிதல், யார் எப்படி, யாருகிட்ட அதிகமா பழகணும், யாருகிட்ட குறைவா பழகணும், யார்கிட்ட லிமிட்டா வச்சுக்கணும், எல்லா விஷயத்திலயும் ஒரு பல வகையான புரிதல் அப்படிங்கிறது கும்பராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு ஏற்பட்டிருக்கும். சோ இந்த 2024 எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அந்த தொடர்ச்சி அப்படியே தொடரும். ஆனா அந்த வருடத்துல நீண்ட நாள் பிரச்சனைக்கெல்லாம் இப்போ வந்துட்டு சொல்யூஷன் கிடைச்சிரும். ரொம்ப நாளா இருந்து வந்த பிரச்சனை, ரொம்ப நாளா இருந்து வந்த கவலை, கலக்கம், இது எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் கிடைச்சி இப்போ ஒரு மன நிம்மதி அப்படிங்கிறது இந்த வருடத்துல கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க ஆரம்பிச்சிடும். ஜென்மசனி காலகட்டமா இருந்தாலும் பழைய பிரச்சனைக்கு சொல்யூஷன் கிடைச்சிடும். புதுசா இந்த பிரச்சனையும் கிரியேட் ஆகாம நீங்க உங்களுடைய பக்குவ நிலையில பாதுகாத்து வச்சுக்கணும். இதுவரைக்கும் ஏற்பட அனுபவங்களை வச்சு புதிய பிரச்சனை எதுவும் கிரியேட் ஆகாம நீங்க தான் பாத்துக்கணும். பழைய பிரச்சனைகளுக்கு பின்னாடி அப்படியே இந்த வருடத்துல சொல்யூஷன் அப்படியே வரிசையா வந்துகிட்டே இருக்கும். குரு டிரான்சிட்டுக்கு அப்புறம் பெரிய அளவுல பிரச்சனைகள்லாம் இருக்காது. எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி, ஒரு மன ஆறுதல், இதெல்லாமே இந்த வருடத்துல டெஃபினட்டா கிடைச்சிடும். பட் இருந்தாலும் ஜென்மசனி காலகட்டம் உங்களுடைய ராசிநாதன் ஆட்சியா இருக்காரு. சனி பகவான் அவருடைய கர்ம வினைகளை ஜென்மசனி காலகட்டம்
காலகட்டங்கள்ல, ஏழரை சனி காலகட்டங்கள்ல கொடுப்பாரு கண்டிப்பா. ஸோ உங்களுடைய ராசிநாதனா இருந்தாலுமே சின்ன சின்ன பாதிப்புகள், சின்ன சின்ன மாற்றங்கள், நிறைய புரிதல்கள் இது எல்லாத்தையும் வாரி வழங்குவாரு. ஸோ அதெல்லாம் நீங்க மனதார ஏத்துக்கணும். அது மட்டும் இல்லாம ஜென்ம சனி காலகட்டத்துல செய்யற விஷயங்கள், தொடங்குற விஷயங்கள், பார்க்கிற வேலை, உங்களுடைய சிந்தனை, இது எல்லாத்திலையும் ஒரு விழிப்புணர்வு, கவனம் இருக்கணும். தவறுதலான பழக்க வழக்கங்களுக்கு அடிமையாக கூடாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் விழிப்புணர்வோட இருக்கணும். மேலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம், எட்டுல வேற கேது பகவான், ஆகவே இந்த வருடத்துல உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் அதிகப்படியான கவனம் இருக்கணும். அதுலயும் முதல் 4 மாதங்கள் கொஞ்சம் அதிக கவனத்தோட உடல் ஆரோக்கியத்துல இருக்கிறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா கேது பகவான் எட்டுல சஞ்சாரம் செய்யறாரு, சனி பகவான் ஜென்மசனியா வேற இருக்காரு. 7ஆம் இடத்த சனி பகவான் பார்ப்பாரு. இந்த வருடத்தோட ஸ்டார்டிங்ல குரு பகவான் 7ஆம் இடத்தை பாக்குறாரு, கேது 8ல. ஆகவே இதை எப்படி கொண்டு போகணும்னாக்கா, ரிலேஷன்ஷிப்னால ஒரு சில கலக்கம், கவலை, லவ் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய தோல்வி, நிறைய கவலை, வருத்தம், உங்க பார்ட்னர்னால நிறைய மன உளைச்சல், மன வருத்தம் இப்படி கொண்டு போறது வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த திருமண வாழ்க்கையில இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை துணையோட ஏதோ ஒரு கருத்து போராட்டமா போற மாதிரி, வாக்குவாதமா போற மாதிரி, தேவையில்லாத பிரச்சனைகள், வாக்குவாதங்கள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள்லாம் இந்த காலகட்டத்தில் இருக்கிறது வாய்ப்பு இருக்கு. ஸோ இது அப்படியே உங்களுக்கு அந்த மன கவலை, மன கஷ்டம் அப்படியே ஹெல்த் இஷ்யூஸா கன்வெர்ட் ஆகிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே இந்த வருடத்துல வாக்குவாதம், பிரச்சனைகள் இது எல்லாத்தையும் குறைச்சிட்டு முடிய உடல் ஆரோக்கியத்துல கவனம் செலுத்துங்க, நல்ல உணவுகள் எடுத்துக்கோங்க. எட்டுல இருக்கிற கேது பகவான் சாப்பிடுற உணவுனால ஆபத்தை ஏற்படுத்துவாரு. நீங்க சாப்பிடுற உணவே இப்ப விஷமா மாறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே நல்ல உணவு, வீட்டுல செய்யற உணவு, நீங்களே கையால செஞ்சு சாப்பிடுறதுலாம் ரொம்ப ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு பெற்றுக் கொடுக்கும். மேக்சிமம் இந்த ஜங்க் ஃபுட்ஸ், அப்புறம் வெளியிடங்கள்ல அதிகமா சாப்பிடுறது, ஸோ இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த இடத்துல உணவு முறையில, தூக்கம் சார்ந்த விஷயங்கள்ல இதுலாம் கொஞ்சம் கூடுதல் கவனம் இருக்கணும். ஓவராலா இந்த இடத்துல மருத்துவ செலவு ஒரு சிலருக்கு வந்துட்டு போகலாம், கொஞ்சம் அதிகமா வந்துட்டு போறது வாய்ப்பு இருக்கு. எட்டுல வேற கேது, அதனால ஹெல்த் வைஸா மட்டும் கொஞ்சம் விழிப்புணர்வோட, கூடுதல் விழிப்புணர்வோட செயல்படுறது நல்லது. அடுத்ததா உங்களுடைய குடும்ப வாழ்க்கை இந்த 2024ல எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, ரெண்டுல ராகு பகவான். ஸோ இந்த நேரத்துல குடும்பத்துல ஒரு விதமான குழப்பங்கள்லாம் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்பு இருக்கு. ஏதோ குடும்ப சூழ்நிலையில ஒரு அமைதியற்ற சூழ்நிலை, பதட்டமான சூழ்நிலை, அப்படின்னா குடும்பம்லாம் பிரிந்து பிரிந்து இருக்கிற மாதிரி, நீங்க ஒரு இடத்துல, உங்க ஃபேமிலி ஒரு இடத்துல, உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல அப்படியே பிரிந்து பிரிந்து இருக்கிறதுக்குலாம் வாய்ப்புகள் இருக்கு. ஓவராலா குடும்பத்துல ஒரு ஒற்றுமை, ஒரு பெரிய அளவுல ஒரு நெருக்கம், இதெல்லாம் பெருசா தென்படுற மாதிரி தெரியல. ஏதோ போகுது ஃபேமிலி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு, அது அப்படியே ஒரு மந்த நிலையில போகுது. மேக்சிமம் பிரச்சனை இல்லாம போனா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மனநிலை இப்போ இருக்கும். ரெண்டுல ராகு பகவான் இருக்காரு, ஆகவே ஃபேமிலியை கொஞ்சம் பராமரிக்கிறதுக்கு தகுந்த ஒரு நேரம். இந்த நேரத்துல ஃபேமிலி கூட சண்டை, சச்சரவு, வாக்குவாதம் எல்லாம் பண்ணாம ஃபேமிலியை பராமரிச்சு, ஃபேமிலி மெம்பர்ஸ் அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. மேலும் இந்த நேரத்துல குடும்பத்துடைய தேவைகள் அதிகரிக்கும். குடும்பத்துல பாத்தீங்கன்னா உங்களை அதிகமா எதிர்பார்ப்பாங்க, நீங்க அதிகமா உங்க ஃபேமிலிக்கு செய்யற மாதிரி இருக்கும், நிறைய உங்க குடும்பத்துக்காக உழைக்கிற மாதிரி இருக்கும். ஆகவே குடும்பத்துடைய தேவைகள், குடும்பத்துடைய முக்கிய பொறுப்புகள்லாம் உங்களுக்கு வழங்கப்பட்டுரும். ஆகவே நீங்க தான் இப்போ எல்லா பொறுப்பையும் தலையில இழுத்து போட்டுட்டு எல்லாத்தையும் நீங்க தான் பாப்பீங்க. ஆகவே குடும்பம் ஏதோ ஒரு சுமையா இருக்கிற மாதிரியும், அந்த சுமையை நீங்க அப்படியே தாங்கிட்டு போற மாதிரியும், அப்படியே உங்க மேல ஒரு பாரமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த வருடத்துல ஃபேமிலி, ஃபேமிலியுடைய சுச்சுவேஷன்ஸ் இதெல்லாம் நீங்க தான் பராமரிக்கணும். மேக்சிமம் இந்த வாக்குவாதம் பண்றது, ஃபேமிலி மெம்பர்ஸோட வாக்குவாதம் பண்றதெல்லாம் தவிர்த்துட்டு உங்களுடைய வேலைகளை நீங்க மாட்டு சரிவர செஞ்சுட்டு வாங்க. ஸோ அதுதான் நல்லது. இந்த நேரத்தில் வாக்குவாதம், தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளால ஒரு சில கலக்கம், குழப்பம் இதெல்லாம் ஏற்பட்டு நீங்களாம். ஆகவே குடும்ப வாழ்க்கையை பராமரிச்சு அனுசரிச்சு போறது இந்த வருடத்துல உங்களுக்கு சிறப்பான பலன்களை பெற்றுக் கொடுக்கும். அடுத்ததான் திருமண முயற்சி, திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல பார்க்கும்போது, முதல் 4 மாதம் தடை தாமதத்தோட நிறைய பேருக்கு திருமண முயற்சி அப்படிங்கிறது வெற்றியை கொடுக்கும். ஏன்னா குரு பார்வை அப்படிங்கிறது 7ஆம் ஸ்தானத்து மேல இருக்கும், சனி பார்வை அப்படிங்கிறது சப்தம பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்து மேல இருக்கும். சனி பார்வையால தடை பண்ணிக்கிட்டே இருக்காரு, ஒரு விஷயத்த தொடங்குறீங்க, திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தை எடுக்கிறீங்க, நிறைய பேருக்கு இந்த நேரத்துல திருமணம் நிச்சயிக்கப்பட்டு அப்படியே தடைப்பட்டு போறது. அப்படி இல்லைனாக்கா திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் எழும்புற மாதிரி இருக்கும், அதுக்குள்ள ஏதாச்சும் ஒரு தடை டக்குன்னு உள்ள வந்து பூந்துரும். ஸோ இப்படியே தடைப்பட்டு ஒரு விஷயம் தொடங்கும், தடைப்பட்டு அப்படியே இந்த சுப விசேஷம் அப்படியே போற மாதிரி இருக்கும். கடந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல நிறைய தடை தாமதம், நிறைய பேருக்கு வந்துட்டு மன வருத்தம், திருமணம் சார்ந்த கவலை இதெல்லாம் நிறைய பேருக்கு ஏற்பட்டு இருந்திருக்கு. ஸோ நிறைய பேர் என்கிட்ட ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த 2024ல திருமணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பா இந்த வருடத்துல தடை தாமதத்தோட நல்ல செய்திகள்லாம் கிடைக்கும். ஜென்ம சனி ஏதோ கொஞ்சம் மன உளைச்சலோட, மன கவலைகளோட சுப விசேஷங்களை நடத்துறதுக்கு முயற்சிகள் எடுப்பாரு. குரு பகவானுடைய பார்வை 7ஆம் இடத்த சுபத்துவப்படுத்துது. ஆகவே வந்துட்டு தடை தாமதத்தோட திருமண முயற்சியில நல்ல செய்திகள்லாம் டெஃபினட்டா கிடைக்கும். இந்த நேரத்துல முயற்சிகளை எடுங்க, முக்கியமான முடிவுகள்லாம் இப்போதைக்கு பெருசா எடுக்க வேண்டாம், அப்படியே கொஞ்சம் நியூட்ரலா போறது நல்லது. திருமணம் செய்யறதுக்கு சாதகமான நேரமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் சாதகம் இருக்கு, ரொம்ப சாதகம்னு நான் சொல்ல மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சம் சாதகங்கள் இருக்கு. இந்த டைமிங்ல உங்க தசாபுக்திக்கு ஏற்ப இப்ப கல்யாணம் நடந்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருந்துச்சுன்னா தாராளமா பண்ணலாம், அதுவுமே கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணணும். ஏன்னா ஜென்ம சனி, சனி பார்வை 7ல, ஆகவே இந்த நேரத்துல கொஞ்சம் பார்த்து பார்த்து பொறுமையா, ஹெராஸ்கோப் எல்லாம் கரெக்டா மேட்ச் ஆகுதா அப்படிங்கறதெல்லாம்
கரெக்டா செக் பண்ணி அதுக்கப்புறம் பண்றது நல்லது. அப்படி இல்ல எனக்கு நிறைய டைம் இருக்கு நான் பொறுமையாவே பண்ணலாம் அப்படிங்கிறவங்க கொஞ்சம் அந்த திருமணம் சார்ந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் தள்ளி போடுறது நல்லது. ஏன்னா முதல் 4 மாதம் குரு பார்வை 7 இடத்துல இருக்கும். ஆகவே அந்த நேரத்துல சுபத்தன்மை வாய்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் குடும்பத்துல நகலும். அது மட்டும் இல்லாம குடும்பத்துல திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், மங்களகரமான சுப விசேஷங்கள் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்லாம் அந்த வருடத்துல குடும்பத்துல ஏற்படுறதுக்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்கு. சுப விசேஷங்கள் நிகழும், ஆனா அது திருப்தியோட நிகழுமா, ஒரு அதீத மகிழ்ச்சியோட நிகழுமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியா தான் இருக்கும். ஏதோ ஒரு பதட்டம், ஒரு வருத்தம், ஏதோ ஒரு கவலை, ஏதாச்சும் ஒரு குறைகளோட நிகழ்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சனி பார்வை அப்படிங்கிறது அப்படிதான் கொண்டு போகும். பெரிய அளவுல திருப்தி இல்லாம ஓகே ஏதோ ஒரு நல்ல விசேஷம் குடும்பத்துல நடந்துட்டு போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன மன திருப்தியோட அப்படியே எழுதிட்டு போகும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இது. ஓவராலா திருமண முயற்சியில தடை தாமதத்தோட நல்ல செய்திகள் கிடைக்கும். திருமணமானவர்களுக்கு வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா கவனமா இருக்கணும். வாழ்க்கை துணையுடைய உடல் ஆரோக்கியம், வாழ்க்கை துணை சார்ந்த வகையில நீ அவர்கள் கூட கான்வர்சேஷன் பண்றப்போ அதிகமா வார்த்தைகளை விட்டுறாம வாக்குவாதம் பண்ணிடாம அப்படியே அனுசரிச்சு பொறுமையா செயல்படுறது நல்லது. ஆகவே வாழ்க்கை துணையுடைய மன ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் இதெல்லாம் பராமரிக்க வேண்டிய ஒரு காலகட்டம். சண்டை சச்சரவுகள், வாக்குவாதங்கள் இதெல்லாம் வந்து நீங்கும். இதெல்லாம் அப்படியே அனுசரிச்சு விட்டு கொடுத்து யார் பேசினா நம்மளுடைய கணவன் தானே, நம்முடைய மனைவி தானே அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை. சின்ன விஷயத்த பெருசா ஊதாம அப்படியே நிதானமா அமைதியா பொறுமையா செயல்படுறது நல்லது. மேலும் தேவையில்லாத சிந்தனைகளுக்கு இடம் கொடுக்காதீங்க, தவறுதலான முடிவுகளை எடுக்காதீங்க. இந்த நேரத்துல பொறுமையா செயல்படுறது தான் உங்களுக்கு நல்ல பலன்களை பெற்றுக் கொடுக்கும். ஆகவே வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனம் இருக்கணும். அடுத்ததாக இந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில பார்க்கும்போது, இந்த 2024ல குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில தடை தாமதத்தோட நல்ல செய்திகள்லாம் டெஃபினட்டா கிடைக்கும். குழந்தை பாக்கியம் சார்ந்த வகையில இருந்த கவலை கலக்கம் இதெல்லாம் நீங்கி இப்போ வந்துட்டு ஒரு நல்ல செய்தி, சுப செய்தி அது வந்துட்டு இப்போ டெஃபினட்டா கிடைக்கும். இந்த டைமிங்ல நீங்க ரெண்டு விஷயத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒன்னு உங்களுடைய உடல் ஆரோக்கியம், ரெண்டாவது உங்களுடைய மன ஆரோக்கியம். மேலும் நல்ல தூக்கம், நல்ல உணவு, இதுல எல்லாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருந்துட்டீங்கன்னாக்கா, மனப்பதட்டம், மனக்கவலை இதெல்லாம் தவிர்த்துட்டீங்கன்னாக்கா குழந்தை பாக்கியத்துல நல்ல செய்தி டெஃபினட்டா கிடைக்கும். ஆகவே கவலையை ஓரம் கட்டி வச்சுட்டு இந்த நேரத்துல உங்களை நீங்க பராமரிக்கிறதுக்கு முயற்சிகள் எடுங்க. அதுதான் வெற்றியும் நல்ல செய்தியும் உங்க காதல கொண்டு வந்து சேர்க்கும். அடுத்ததாக இந்த கெரியர் வைஸா பார்க்கும்போது, தொழில் உத்தியோகம் இது சார்ந்து பார்க்கும்போது, இந்த 2024ல உத்தியோகத்துக்கு முயற்சி செய்யறவங்களுக்கு எல்லாம் அந்த டைமிங்ல உத்தியோக வாய்ப்பு கிடைச்சிடும். சனி பகவானுடைய பார்வை 10 மேல இருக்கு. ஆகவே ஒரு திருப்திகரமான உத்தியோகம் இல்ல, ஏதோ சம்பளத்துக்கு போறீங்க வரீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தான். பணத்துக்காக உழைக்கிறீங்க, நீங்க வேலை பார்க்குற இடத்துல பெரிய அளவுல நிம்மதி இல்ல, ஆனா அந்த வேலையை பார்த்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம், பண தேவை அதிகமா இருக்கு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. ஸோ இந்த டைமிங்ல ஏதோ ஒரு வகையான வேலை வாய்ப்பு கிடைச்சிருது. 11 இடத்தை வேற குரு பகவான் பாக்குறாரு இந்த வருடத்துடைய ஸ்டார்டிங்ல. முதல் 4 மாதத்துல நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சிருது. ஆல்ரெடி நீங்க வேலையில இருக்கீங்கனாக்கா நிறைய பேருக்கு பணிச்சுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். முதல் 4 மாதம் அதிகப்படியான பணிச்சுமை, அதிகமா ஒர்க் பண்றது. ஸோ உத்தியோகத்துல ஒரு பெரிய அளவுல நிம்மதி இல்ல, உத்தியோகத்துல சக ஊழியர் கூட சின்ன சின்ன வாக்குவாதம், தேவையில்லாத கருத்து வேறுபாடு இதெல்லாம் ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்பு இருக்கு. ஆகவே அனுசரிச்சு பொறுமையா செயல்படுறது நல்லது. கொஞ்சம் நிதானத்தோட செயல்படுங்க. உங்களுக்கு கொடுக்கப்படுற வேலையெல்லாம் கரெக்டா ஷெட்யூல் பண்ணி கரெக்டா டைமிங்க்கு முடிச்சிருங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு சேஃப். ஸோ முதல் 4 மாதம் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு உத்தியோக வாய்ப்பு கிடைக்குது. மே மாதத்துக்குள்ள உத்தியோக வாய்ப்பு அப்படிங்கிறது டெஃபினட்டா அமைஞ்சிரும். அது மட்டும் இல்லாம உத்தியோகத்துல முதல் 4 மாதங்கள் கொஞ்சம் பணி சுமையோட போற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு வெறுப்பான சலிப்பான ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு நீங்கிறது வாய்ப்புகள் இருக்கு. மே மாதத்துல குரு டிரான்சிட் ஆகி 4 போனதுக்கு அப்புறம் குரு பார்வை ஸ்ட்ரைட்டா உங்களுடைய ராசிக்கு 10 வீட்டு மேல இருக்கும், சப்தம பார்வை அப்படிங்கிறது. ஆகவே இந்த பணிச்சுமையெல்லாம் எப்படி மழை மாதிரி இருந்த பணிச்சுமையெல்லாம் அப்படியே குறைஞ்சிரும். மே மாதத்துக்கு அப்புறம் ஒரு உத்தியோகத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலை, ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை அப்படிங்கிறதுலாம் தென்பட ஆரம்பிச்சிடும். ஓவராலா கெரியர் வயசுல உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இந்த வருடத்துல மே மாதத்துக்கு மேல இருக்கும். முதல் 4 மாதங்கள் கொஞ்சம் கவனமா விழிப்புணர்வோட செயல்படணும். மற்றபடி இந்த வருடத்துல கெரியர் வயசா கிளியரா இருக்கு. நிறைய பேருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் கிடைக்குது, நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது. அந்த வாய்ப்புகளை கரெக்டா யூஸ் பண்ணிக்கணும். அந்த வாய்ப்புகளை கரெக்டா யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அந்த வருடத்துல நல்ல வகையில நல்ல மாற்றங்களை டெஃபினட்டா அறுவடை செய்ய முடியும். அடுத்ததான் அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முதல் 4 மாதத்துல தொழில் சார்ந்த வகையில சின்ன சின்ன ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் இருக்கும். நிறைய பேருக்கு குழப்பம் வரும், இந்த தொழில் பண்றாமா, அந்த தொழில் பண்ணலாமா அப்படிங்கிற தொழில் சார்ந்த சிந்தனை எல்லாம் வரும். அது மட்டும் இல்லாம ஒரு விஷயத்த மாற்றம் பண்றதுக்கு சிந்தனைகள்லாம் அதிகமா ஏற்படும். இதை அங்க மாத்தலாமா, அதை இங்க மாத்தலாமா, உத்தியோகத்தை சேஞ்ச் பண்ணலாமா, தொழிலை சேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு அந்த மாற்றம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாம் வரது வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இந்த 2024ல தொழில பெரிய அளவுல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படிங்கிறது பண்ண வேண்டாம். ஸோ அதுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரபிள் இல்லை. ஸோ முதல் 4 மாதம் ரொம்ப விழிப்புணர்வோட தொழில செயல்படணும். தொழில் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பேச்சு வார்த்தைகள், கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் நிதானம், கவனம் அப்படிங்கிறது இன்ஸ்டண்டா இருக்கணும். ஸோ மே மாதத்துக்கு மேல குரு பார்வை கிடைச்சதுக்கு அப்புறமா மந்தமா போயிட்டு இருந்த தொழில ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். தொழில ஒரு நல்ல ஒரு லாபம், உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சுக்கிற அளவுக்கு டெஃபினட்டா இந்த வருடத்துல நல்ல ஒரு பொருளாதார வரவு எல்லாம்
இருக்கும். அது உங்களுக்கு திருப்தியும் மகிழ்ச்சியும் கொடுக்குற அளவுக்கு இருக்கும். ஆகவே தொழில் உத்தியோகம் முதல் 4 மாதங்கள்ல கொஞ்சம் கவனம், கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஸோ அடுத்த மே மாதத்துக்கு மேல ஒரு 70% உங்களுக்கு சாதகமான பலன்கள் கிடைக்கும். குரு பார்வை கிடைச்சதுக்கு அப்புறம் பிரச்சனைகள், கவலைகள், குழப்பங்கள், தொழில் உத்தியோகம் சார்ந்த குழப்பங்கள் இதெல்லாமே அப்படியே குறைஞ்சு ஒரு தெளிவான பாதையில ஓட ஆரம்பிச்சிருவீங்க. ஒரு தெளிவான வழி பிறந்துடும். ஸோ அதுக்கு ஒரு சரியான நேரம் இது. அடுத்ததாக பொருளாதாரம் சார்ந்து பார்க்கும்போது முதல் 4 மாதத்துல அப்படியே வருது தேவைகளுக்கு ஏற்ப ஒரு பொருளாதார உறவு அப்படிங்கிறது இருக்கு. பட் இருந்தாலும் கையில பணம் வரும் செலவாகும், பணம் வரும் செலவாகும். ஏனாக்கா இந்த வருடத்துல நிறைய கமிட்மெண்ட்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும், நிறைய பொறுப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு ஏற்படும். டைமிங்ல ரொம்ப மெச்சூர் ஆவீங்க, ஃபேமிலியோட பொறுப்புலாம் நீங்க தான் ஏத்து பார்ப்பீங்க. ஸோ அதுதான் ஜென்ம சனி. ரெண்டுல ராகு குடும்ப அப்படியே குடும்பம் அப்படியே சுமையா இருக்கிற மாதிரி, குடும்பத்துல தேவைகள் அதிகரிக்கிற மாதிரிலாம் நிறைய ஃபீல் ஆகும். ஸோ அதுக்கு நீங்க நிறைய ஒர்க் பண்ணணும், உங்களுக்கு நிறைய மெச்சூரிட்டி வந்துடும். இதெல்லாம் நம்ம தான் பண்ணணும், நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு பக்குவ நிலை வந்துடும். ஆகவே நிறைய ஒர்க் பண்ணுவீங்க, பொருளாதாரம் ஒரு வகையில் அப்படியே வந்துகிட்டு இருக்கு. அதே சமயத்தில் செலவு தலைக்கு, அதாவது வரவுக்கு தாண்டிய செலவு அப்படிங்கிறது டெஃபினட்டாக இருக்கும் இந்த வருடத்தில். ஸோ முதல் 4 மாதம் பொருளாதார வரவு இருக்கு. அதே போல மே மாதத்துக்கு மேல குரு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் சுபவிரய செலவுகள் அதிகமாக இருக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. குடும்பத்தில் சுப விசேஷங்கள் நிறைய நடக்கிறது வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா குரு பார்வை 12 வீட்டு மேல பதியும். ஆகவே அந்த டைமிங்ல சுபவிரய செலவுகள், மூத்த சகோதரத்துவம், இளைய சகோதரத்துவம் இது சார்ந்த வகையிலாம் சுபவிரய செலவுகள்லாம் வந்துட்டு போறது வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம மே மாதத்துக்கு மேல தாயார் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருக்கணும். தாயாருடைய உடல் ஆரோக்கியத்துல கவனம் இருக்கணும். மற்றபடி தாயார் சார்ந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட் எல்லாம் கிடைக்கும். டெஃபினட்டா ஃபேமிலியில தாயாருடைய சப்போர்ட் உங்களுக்கு பூர்ணமா கிடைக்கும். மே மாதத்துக்கு மேல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகள், குறைபாடுகள், கலக்கங்கள் இது எல்லாமே அப்படியே குறைய ஆரம்பிச்சிடும். மருத்துவ செலவுகள் எல்லாம் கண்ட்ரோல் ஆக ஆரம்பிக்கும். ஸோ மே மாதத்துக்கு மேல பண்ற செலவு எல்லாமே வந்துட்டு சுபவிரய செலவா இருக்கும். ஸோ முதல் 4 மாதம் மட்டும் பொருளாதாரம், உங்களுடைய செயல்பாடு, உங்களுடைய உடல் ஆரோக்கியம், திருமணம் சார்ந்த முயற்சிகள், வாழ்க்கை துணை சார்ந்த விஷயங்கள், ஸோ இதுல எல்லாம் கொஞ்சம் நிதானம், கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். முக்கியமான முடிவுகளை முதல் 4 மாதத்துல எடுக்க வேணாம். ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம், அதாவது மே மாதத்துல குரு டிரான்சிட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு சில விஷயங்களுக்கு எல்லாம் உங்களுக்கு ஒரு புரிதலோட ஒரு முடிவு எடுப்பீங்க. ஸோ அதுல எல்லாம் ஒரு ஃபேவரபிள் இருக்கு. மற்றபடி ரொம்ப முக்கியமான முடிவுகள், உங்க லைஃப் அப்படியே சேஞ்ச் பண்ற மாதிரியான முடிவுகள்லாம் இந்த வருடத்துல எடுக்க வேண்டாம். ஸோ அதுக்கு அந்த அளவுக்கு ஃபேவரபிள் இல்லை. பட் இந்த 2024 உங்களுடைய கெரியர் வைஸா ரொம்ப கிளியரா இருக்கு. உங்களுடைய தொழில் உத்தியோகம், பொருளாதாரம் இது சார்ந்த வகையில ஒரு சாதகமான காலகட்டமா இருக்கு. மற்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வு, கவனம் அப்படிங்கிறது இருக்கணும். மேலும் இந்த வண்டி வாகனங்களை பயணிக்கிற நண்பர்கள், நண்பிகள் எல்லாரும் வந்துட்டு கொஞ்சம் சேஃபா ஜேர்னி பண்ணுங்க. தலைக்கவசம் இதெல்லாம் அணிந்து செல்றது நல்லது. ரூல்ஸ் படி கரெக்டா இருக்கணும். ரூல் மீறி எதுவுமே பண்ணக்கூடாது. ஸோ ரூல் படி நீங்க கரெக்டா இருந்துட்டீங்கன்னா உங்களை எந்த பிரச்சனையும் அண்டாது. ஆகவே கொஞ்சம் விழிப்புணர்வு, கவனம் அப்படிங்கிறது இந்த வருடத்துல இருக்கணும். ஆனா மற்றபடி நீண்ட நாள் கவலை, பிரச்சனை, குழப்பம் இது எல்லாத்துக்கும் ஒரு நிவர்த்தி கிடைக்கும். ஸோ புதுசா இந்த பிரச்சனை கிரியேட் ஆகாம உங்களுடைய கடந்த கால அனுபவத்திலிருந்து சில பாடங்களை நீங்க கத்துக்கிட்டு இருந்திருப்பீங்க கடந்த காலத்துல. ஸோ அந்த அனுபவத்திலிருந்து இந்த வருடத்துல எந்த ஒரு புது பிரச்சனையும் கிரியேட் ஆகாம பாத்துக்கிறது உங்க கையில இருக்கு. ஸோ அந்த ஒரு விஷயத்துல மட்டும் விழிப்புணர்வோட செயல்பட்டீங்கன்னா பழைய பிரச்சனைக்கெல்லாம் சொல்யூஷன் டெஃபினட்டா அந்த வருடத்துல கிடைச்சிடும். நீண்ட நாள் வருத்தம், கவலைக்கெல்லாம் டெஃபினட்டா அந்த வருடத்துல சொல்யூஷன் கிடைச்சிடும். ஆகவே நம்பிக்கையோட செயல்படுங்க. வர அனுபவ பாடங்களை கத்துக்கிறதுக்கு தயங்காதீங்க. இந்த 7.5 சனி காலகட்டத்தில் கிடைக்கிற அந்த அனுபவ பாடம் உங்க வாழ்க்கையை செதுக்கிற ஒரு பாடம், உங்களை நீங்களே உளியால செதுக்கிக்கிறதுக்கான ஒரு காலகட்டம். அதுதான் 7.5 சனி காலகட்டம். இப்ப கிடைக்கிற மாதிரியான புரிதல் அடுத்த 30 வருஷத்துக்கு உங்களுக்கு கிடைக்காது. ஆகவே ஜென்ம சனி, பாத சனி இதெல்லாம் கொஞ்சம் அனுபவிச்சு அதுல வந்துட்டு நிறைய பாடங்களை கத்துக்கிட்டு உங்க வாழ்க்கையை நீங்க செதுக்கி வாழ்க்கையில மேலும் மேலும் உயருங்க. ஆகவே இந்த வருடத்துல பொறுமை, நிதானம், ஒரு புரிதல், பழைய பாடத்துல இருந்து சில அனுபவங்களை கத்துக்கிட்டு ஸோ அதை இந்த வருடத்துல இன்க்ளூட் பண்ணீங்கன்னாக்கா, எக்ஸிக்யூட் பண்ணீங்கன்னாக்கா அதுல உங்களுக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அண்ட் ஒன்ஸ் அகெயின் விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2024. இந்த புத்தாண்டு அனைவருக்கும் சிறப்பாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அண்ட் ஃபைனலி வி ஹாவ் ஏ வெரி வெரி லிமிடெட் டைம், ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி அண்ட் என்ஜாய். வாழ்த்துக்கள். மேலும் நம்முடைய சேனல் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த ஒத்துழைப்பை தொடர்ச்சியாக கொடுங்க. இது போல பல பயனுள்ள பதிவுகளை உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்கேன். மேலும் நம்மளோட சேனல் ஆல்ரெடி ராசி, லக்னம், நட்சத்திரம், 12 ராசி, 12 லக்னம், 27 நட்சத்திரம், ஸோ இதுக்கான வாழ்க்கை பலன் அப்படிங்கிற ஒரு காம்போ ரிலீஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோ பதிவுலாம் நீங்க பார்க்கலாம், மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும், உங்களுடைய தொழில் வாழ்க்கை, உத்தியோக வாழ்க்கை, திருமண வாழ்க்கை இதெல்லாம் எப்படி இருக்கும், மேலும் நீங்க எந்த மாதிரியான மனநிலை உடையவரா இருப்பீங்க அப்படின்னு உங்களை பற்றிய பல சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த பதிவுல இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. வீடியோக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கறதுக்கு முயற்சி பண்றேன். அப்படி இல்லைன்னா சேனல்ல ஆல்ரெடி அவைலபிளா இருக்கும். ஸோ மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த ஆஸ்ட்ராலஜி சர்வீஸோட சேர்த்து மேட்ரிமோனியல் சர்வீஸும் ஆட் பண்ணிருக்கோம். வெப்சைட், ஆப் இது ரெண்டுமே லான்ச் பண்ணிருக்கோம். ஆகவே உங்க வீட்டில் யாருக்காச்சும் வரன்னு தேடிட்டு இருக்கீங்கன்னா தாராளமா அந்த வெப்சைட்ல, ஆப்ல ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ராஜம் மேட்ரிமோனி அப்படின்னு வரதுதான் நம்மளுடைய வெப்சைட். வெப்சைட்டுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கும். அதே போல மொபைல் நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னாக்கா ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன்.
ப்ளே ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு, ஆப் ஸ்டோர்லயும் அவைலபிளா இருக்கு. ஆண்ட்ராய்டு மொபைல் யூஸ் பண்றவங்க தாராளமா இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இது போல நிறைய சர்வீஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம் ஃபியூச்சர்ல. சோ ஒரு சர்வீஸா அப்படியே ஆட் பண்ணிட்டே வரும். சோ நீங்களும் பயன்படுத்தி பயன்பெறுங்க. வெப்சைட் லிங்க், ஆண்ட்ராய்டு ஆப்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் சிம்பலை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக வந்து சேரும். இது போல இன்னொரு பயனுள்ள பதிவுகள் உங்களை சந்திக்கிறேன்.